Welcome. Let's we are going to round robin scheduling. Okay. And the name le irukku parunga round robin. Adavadhu circle madri nama process oda cycle vandhu circle mari round robin time la vandhu nama suttikite varum. Adha round robin. இது என்னென்னா ஈச் ப்ராசஸ் இஸ் அசைன்ட் அ ஃபிக்ஸ்டு டைம். ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஈக்குவலான ஃபிக்ஸ்டு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு டைம் ஒர்க் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் ப்ராசஸ் உள்ளே போயிடணும். அந்த ஒர்க் அது முடிக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு டைம் வரைக்கும் தான் அந்த ப்ராசஸ் ஒன் வந்து ஒர்க் ஆகும். தென் அந்த ஃபிக்ஸ்டு டைம் வரைக்கும் ப்ராசஸ் டூ ஒர்க் ஆகும். அது முடிஞ்சோடனே அடுத்த ப்ராசஸ் த்ரீ இப்படின்னு ரவுண்ட் ராபினில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு நேம் வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஓகே. ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் வந்து ப்ரிமிட்டிவ் ப்ராசஸ் ஷெட்யூலிங் இந்த அல்காரிதம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிபியூ இருக்குது. இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் இது. இப்போ நான் மொத்தமாக ஒரு 3-3 மினிட்ஸ் இது எல்லாத்துக்கும் நான் வச்சுருக்கேன். ஒரே ஈச் எல்லா ப்ராசஸ்க்குமேவும் ஒரே வெயிட்டிங் டைம் தான். இப்போ இதுக்கு சாரி ஒரே ப்ராசஸ் டைம் தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு 3 ப்ராசஸ் பண்ண கொடுத்துருக்கேன்னா நெக்ஸ்ட் 3 இதுக்கு, நெக்ஸ்ட் 3 இதுக்கு, நெக்ஸ்ட் 3 இருக்குது. அகெயின் இது முடித்த உடனே அகெயின் நெக்ஸ்ட் 3 இதுக்கு, நெக்ஸ்ட் 3 இருக்குது. 3-3 தான் நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகே. ஈச் ப்ராசஸ் ஹாஸ் ப்ரொவைட் ஃபிக்ஸ் டைம் டு எக்ஸிக்யூட். இதுக்கு நேம் வந்து குவாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. Once a process executed from the given time period, it is permitted. That means அது வந்து ஸ்கிப் ஆகி வெளியில் வந்துடணும். அண்ட் த அதர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் த கிவன் டைம் பீரியட். ஸோ அதே டைமுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் P1, P2, P3, P4 நமக்கு 4 ப்ராசஸ் இருக்குது. இதோட பர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு எக்ஸிக்யூஷன் நம்ம ரவுண்ட் ராபினுக்கு வந்து ஒரு டைம் வைப்போன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் 5 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. 5. அப்போ என்னாகுது பாருங்கள் இந்த ப்ராசஸில் கீழே P1 வரிசையாக தான் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ P1 வந்து 5 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட டைம் வந்து 21 இதுக்கு தேவை. பட் ஃபஸ்ட்டு 5 தான் இதால் ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே அது ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிட்டு சிபியூ விட்டு அது வெளில வந்துடணும். செகண்ட் ப்ராசஸ் போயிடணும். ஸோ செகண்ட் ப்ராசஸ் 3 மினிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது. அவங்க 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் தேவையில்லை, 3 மினிட்ஸ் மட்டும். ஸோ பாருங்கள் செகண்ட் ப்ராசஸ் முடிகிறதுக்கு டைம் வந்து 8. ஸோ 5 + 3 வந்து 8. நெக்ஸ்ட்டு 3 வந்து உடனே இவங்க வெளில வந்த உடனே 3 வந்து உள்ளே என்ட்ரு ஆயிடுறாங்க. ஸோ என்ட்ரானோடனே 3 டோட்டல் டைம் வந்து 6. ஆனால் இப்போ எனக்கு கொடுத்துருக்குற டைம் என்ன? 5. ஸோ 6 + 5 13. ஓகே. 13 மினிட்ஸ் வரை இவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 1 மினிட்காக இந்த P3 வெயிட் பண்ணி தான் ஆகணும் செகண்ட் சைக்கிள் வர்ற வரைக்கும். ஓகே. தென் அடுத்து 4 இவங்க P4 என்ட்ரு ஆகுறாங்க. P4 டைம் வந்து 2 தான். ஸோ 5 கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸில் ஒர்க் முடிச்சுட்டு அது அகைன் என்ன ஆயிரும்னா P3 சிபியூவை கொடுத்துரும். P1க்கு ஒர்க்கை கொடுத்துரும். P1 வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒர்க்கை முடிச்சிருச்சு. ஸோ செகண்ட் 5 மினிட்ஸ் ஒர்க்கை இங்கே முடிக்கும். ஓகேவா. அப்போ மொத்தம் P1 வந்து எவ்வளோ டைம் முடிச்சிருக்கு? 10 மினிட்ஸ் முடிச்சிருச்சு. இன்னும் 11 மினிட்ஸ் இதில் இதுக்கு தேவைப்படுது சிபியூ. அதுக்கப்புறம் P2 தான் அகைன் ஆல்ரெடி ஒர்க் முடிச்சிருச்சு 3 மினிட்ஸ்லேயே. ஸோ P2க்கு தேவை கிடையாதுன்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, P3க்கு சிபியூவை கொடுத்தாங்க. P3 5 மினிட்ஸ் முடிச்சுட்டு மிச்சம் 1 மினிட் பாக்கி இருக்குது. ஸோ அந்த 1 மினிட்டை இந்த டைமில் முடிச்சிருவாங்க. ஓகே. முடிச்சுட்டு அகெயின் P4 நம்ம முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஓகே. 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, P1க்கு தான் கொடுப்பாங்க. P1 10 மினிட்ஸ் ஒர்க்கை முடிச்சிருந்துச்சா, இப்போ அகெயின் இன்னொரு 5 மினிட்ஸ் ஒர்க்கை முடிக்கும். அப்போ 15 மினிட்ஸ் ஒர்க்கை முடிச்சிருச்சு. அகெயின் இப்போ P2, P3, P4க்கு வரும்போது இவங்க ஓகே எனக்கு வேண்டாம் சிபியூ நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரிசை இவங்க எல்லோரும் சொன்னோடனே அகெயின் மறுபடியும் P1க்கே சிபியூ போகும். சிபியூ போகும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் 20 மினிட்ஸ் ஒர்க்கை மறுபடியும் P1 முடிச்சுட்டு அகெயின் மறுபடியும் P2க்கு கொடுப்பாங்க. அவங்களும் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே அகெயின் மறுபடியும் இங்கே வரும், P1க்கு வரும். இவங்க அந்த 1 மினிட் ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுதான் வந்து ரவுண்ட் ராபின். ஓகே. இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எவ்ரி ப்ராசஸ் கெட்ஸ் அ ஈக்குவல் ஷேர் ஆஃப் சிபியூ. எல்லா ப்ராசஸுமே ஈக்குவலாக தான் சிபியூவை ஷேர் பண்ண முடியும் இதில் இந்த சைக்கிளிக் வேலை. இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ பீரியாரிட்டி ஷெடியூலிங்கில் என்ன பண்ணோம், யார் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டியோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சிபியூ ஃபஸ்ட்டு கிடைக்கும்னு சொன்னோம்.
ஸோ அப்போ லோயஸ்ட் பீரியட் உள்ளவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு சிபியு வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், யார் இருக்கிறதுலே கம்மியான ஜாப் டைம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம். மற்றவங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சிபியூக்காக. ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு சர்வில் என்ன சொன்னோம், யார் ஃபஸ்ட்டு உள்ள சிபியூக்குள்ளே என்ட்ராகிறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கை முடிக்கணும்னு சொன்னோம். இப்போ மற்றவங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் இந்த ரவுண்ட் ராபினில் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வர, எல்லோரும் வர்றீங்களா வாங்க, எல்லாத்துக்கும் நான் ஈக்குவல் டைம் கொடுப்பேன், ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் போய் நெக்ஸ்ட்டுக்கு வழி விட்டுருங்க. இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, தர் இஸ் எ வெயிட்டிங் டைம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்பவே லார்ஜாக இருக்கும். எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த P3 வந்து 5 மினிட்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த 1 மினிட்டுக்காக ஒரு சைக்கிள் முடிகிற வர, P4 முடிச்சு P1 P2 முடிச்சுட்டு வர அந்த 1 மினிட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். தென் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் அப்படின்றது என்னது அப்படின்னா, அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வந்து தர் இஸ் எ லோ த்ரோபுட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த யூனிட் ஆஃப் டைம். இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச். நிறைய டைம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜாப் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இதில் கிடையாது. ஸ்டார்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு சைக்கிள்லே, தென் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஓகே, தேங்க்யூ.